பத்து சிறப்பு சைஸ் நம்பர் 7. இந்த படத்துல எல்லாரும் பார்த்திபன் மட்டும்தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லீங்க, நான் போய் படம் பார்த்தேன், அவர் கூட எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க. நீங்க போய் பாருங்க, தெரியும் அவர் கூட யார் யார் நடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்லட்டுமா யார் யார் நடிச்சிருக்காங்கன்ட்டு? ஆமாங்க, சந்தோஷ் நாராயணோட மியூசிக் நடிச்சிருக்கு, ரசூல் பூக்குட்டியோட சவுண்ட் நடிச்சிருக்கு, சத்யாவோட பிஜிஎம் நடிச்சிருக்கு, லைட்ஸ் நடிச்சிருக்கு, ப்ராப்பர்டிஸ் எல்லாம் நடிச்சிருக்கு, பார்த்திபன் சாரோட ஸ்கிரீன் பிளே நடிச்சிருக்கு, டைரக்ஷன் நடிச்சிருக்கு, இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க பார்த்திபன் சார் கூட. உண்மையிலேங்க இந்த படம் உலகத்தரம் வாய்ந்த ஒரு அற்புதமான படம். நம்ம வந்து இங்கேருந்து போய் ஹாலிவுட்ல எப்படி எடுக்கிறாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். இப்ப ஹாலிவுட்காரங்களை இங்கே கூப்பிடுங்க தமிழ்நாட்டுக்கு. ஒரு தமிழன் பார்த்திபன்கிறவர் எவ்வளவு ஒரு புதிய முயற்சி, 2 மணி நேரம் அவர் மட்டுமே நடிச்சு எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க தியேட்டர்ல. நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனங்க, யாருமே தியேட்டர்ல ஒரு செல்ல கூட நோண்டல. அப்பப்ப பார்த்திபன் விட்டடிக்கிறப்ப கை தட்டுறாங்க, சீரியஸா இருக்கிறப்ப சீரியஸ் ஆகுறாங்க. படம் முடிஞ்சோன்னு ஆடியன்ஸ் அத்தனை பேரும் கிளாப் பண்ணாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த படம் கமர்ஷியல் ஹிட்டும் ஆகும். எல்லார் ஆடியன்ஸும் வெளில வரப்ப அவ்வளோ ஒரு பிரமிச்சு வெளில வந்தாங்க. சினிமாவை லவ் பண்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். லவ்வரோட ஜாலியா சினிமாவுக்கு போறவங்க தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு புதிய முயற்சி, புதிய அத்தியாயம், அது எப்படி சொல்றதுனே தெரியல. எல்லாரும் படம் முடிச்சு வெளில வரப்ப பார்த்திபன் சார மணக்கண்ணான நினைச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. ஒரு அற்புதமான படைப்புங்க, புதுமையான படைப்பு, வித்தியாசமான படைப்பு. கண்டிப்பா அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு காவியம் இது. பொத்தசரு படம் பார்த்தா படம் வேற லெவல்ல இருக்கு. ஒரு ஆள் வந்து என்னன்னா மயம் மாட்டிருக்காங்க, படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நடிச்சிருக்குன்னு சொன்ன, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் 2 மணி நேரம் போகுது கதை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வாக்கி டாக்கியோட சவுண்டு, அந்த விஷுவலைசேஷன், அதெல்லாம் பாக்குறப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 2-3 போலீஸ் இருக்கிற ஃபீல் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருது. இன்னொன்னு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் உள்ள வருவாரு. அசிஸ்டன்ட் கமிஷனர் முகத்தை நாம பார்க்க முடியாது, ஆனா அவர் முகத்தை பார்த்த ஃபீல் எப்படி கிடைக்க வச்சிருக்காரு தெரியுங்களா? அவரோட அந்த ஐபிஎஸ் கேப் வந்து டேபிள் அப்படி ஜங்குன்னு உட்காரும், உட்காந்துட்டு அவர் டைலாக் டெலிவரி பண்ணுவாரு. ஒரு ஐபிஎஸ் அசிஸ்டன்ட் டிப்டி கமிஷனர் அவர் முகம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் பேசுற மாதிரி நமக்கு உள்ளார ஒரு ஃபீல் வந்துருது. அதான் சொன்னேன், அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நடிச்சிருக்குன்னு. டிப்டி கமிஷனரோட அந்த போலீஸ் கேப் நடிச்சிருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு பார்த்திபன் சார் வந்து பிடிக்கும், அவரோட டைரக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த இது வந்து வேர்ல்ட்லேயே இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி நடிச்சிருக்கு பாருங்க, வாஷ் பேசிங்க, அது ஒரு கேரக்டர் ஆயிடுது. இப்ப பார்த்திபன் சாரும் வடிவேலு இருக்கிறப்ப பார்த்திபன் ஒரு நக்கல் பண்ணா வடிவேலு ஒரு மாதிரி பம்புவாரு, ரெண்டு பேரும் பக்கத்துல இருப்பான், அந்த ஒரு காமெடி வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். இங்கதான் பார்த்திபன் சார தவிர யாருமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. வேற எந்த ஒரு ஆளையும் காட்டக்கூடாது, முடிவு பண்ணி தான் எடுக்கிறாரு. அப்ப ஒரு நக்கலா வடிவேல பேசுற மாரி அந்த போலீஸ பேசுவாரு. பேசுறப்ப அப்படின்னு ஒரு சிரிப்பு வரும், திரும்பி பார்த்தா வாஷ் பேசின்ல தண்ணி முதல்ல காத்து மாரி இப்படி வரும். சோ அதே நமக்கு சிரிப்பாயிடுது. அவர் பார்த்திபன் சொல்வாரு, சார் நீங்க தான் இவ்வளவு சீரியஸா நாள் சிரிச்சிட்டீங்களோ அப்படின்னு சந்தோஷப்பட்டேன், வாஷ் பேசின்ல சத்தம் வருது அப்படின்னு அதே விட்டா மாத்துவாரு. அது ஒரு அந்த ப்ராப்பர்ட்டி நடிச்சிருக்குங்க, வாஷ் பேசின் நடிச்சிருக்கு இந்த படத்துல. கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். இதே மத்த படமா இருந்துச்சுன்னா எல்லாரும் மொபைல் எடுத்து பார்த்து, நான் மேக்ஸிமம் பார்த்த வரைக்கும் யாரும் மொபைல் எடுத்து பார்த்து மற்றபடி அட்டன் பண்ணி போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க யாரும் இல்லை. இன்னொரு ப்ராப்பர்ட்டி நடிச்சிருப்பாருங்க,
பார்த்திபன கவுன்சில் பண்ண ஒரு லேடி சைக்காலஜிஸ்ட் வருவாங்க. அவங்க முகத்தை காட்ட முடியாது படத்துல, அது ஒரு லா, யாருமே காட்டக்கூடாதுன்னு. பார்த்திபன் அவங்க கனிவா பேசுறப்ப அவங்க முகத்தை நமக்கு கொண்டு வரதுக்கு அந்த டேபிள்ல ஒரு அழகான லேடிஸ் பேக் அப்படி அந்த நிக்கும். அவங்களோட வாய்ஸ் ஓவர் அப்படியே அந்த லேடிஸ் பேக் வழியா பார்த்திபன் போகும். சோ நமக்கு அங்க ஒரு லேடியோட ஃபீல் கிடைச்சிருது. முகத்தை பார்க்காம ஒரு லேடி சைக்கியாட்ரிஸ்டோட ஃபீல் கிடைச்சிருது. சோ அந்த லேடிஸ் பேக் நடிச்சிருக்கீங்க இந்த படத்துல, நடிச்சிருக்கு. சார் படம் பார்த்தோம், இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே எந்த படத்துக்குமே இதுக்கு நான் பார்த்தது இல்லை. அவ்வளவு அருமையா பண்ணிருப்பாரு சார், நான் எதிர்பார்க்கவே. 2019 இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி எதிர்பார்க்கல. புதிய பூமி அதெல்லாம் நாங்க பார்த்தோம், ஆனா இந்த படம் எவ்வளவு டிஃபரெண்ட். ஒரு இது வந்து ஒரே ஆள் வந்து 2 மணி நேரம் உட்கார வச்சிருக்க பெரிய விஷயம். இதுதான் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார். இன்னொரு ப்ராப்பர்ட்டி நடிச்சிருக்கீங்க, அதாவது பார்த்திபன் ஒரு சீட்ல வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு காம்பவுண்டுக்கு மறையில நின்று ஒரு இன்சிடென்ட பார்த்தேன்னு சொல்லுவாரு. இது மத்த படம்னா அப்படியே பிளாஷ்பேக் போகும். பாண்டிச்சேரியில் ஒரு கடற்கரை ஒரு காம்பவுண்டை வச்சு அதுல இருந்து பாக்குற மாரி ஒருத்தன் வர மாரி விஷுவல் பண்றதுதான் யூஷுவல். ஆனா இவர் அழகான ஆக்டிங்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் செல்ஃப் இருக்கு பாருங்க, அதுக்கு நடுப்புற வந்து நின்று அந்த போலீஸ் இப்படிதான் நடந்துன்னு செஞ்சு காட்டுறப்போ அந்த போலீஸ் ஃபைல் செல்ஃபே நமக்கு மறந்துடுங்க கண்ண விட்டு, அது ஒரு காம்பவுண்டா தெரியும். அந்த அளவுக்கு ஃபீல் கொடுத்துட்டாருங்க. சோ இந்த ப்ராப்பர்ட்டி நடிச்சிருக்கு, போலீஸ் செல்ஃப் ப்ராப்பர்ட்டியும் படத்துல நடிச்சிருக்கு. கொடுமையான வியாதி மத்த படத்துலாம் அந்த ஒரு குழந்தைய காமிச்சு டெஸ்ட்ரோபி தன்மையை காமிச்சு அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுதுங்கறத கொண்டு வந்துடலாம். பார்த்திபன் சார் தான் யாருமே காட்டக்கூடாது முடிவுபட்டாரு. சோ அதை எப்படி மக்கள் மனசுல அதை கொண்டு போறது? அந்த டெஸ்ட்ரோபிய பத்தி ஒரு 3 to 4 minutes அந்த போலீஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் கதற கதற அழுவா இருப்பாருங்க. அந்த டெஸ்ட்ரோபி தன்மை உள்ள பையன் கண்ணுக்கு வந்துடுறாங்க, அந்த உருவம் வந்துருது. சோ அவரோட ஆக்டிங்னாலையும் ஒரு கேரக்டரை கொண்டு வந்துடுறாரு நம்ம மணக்கன் முன்னாடி. இப்படிதாங்க ஒன்னு பண்ணிருக்காரு. இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா பார்த்திபனோட நக்கல் ஆஸ் யூஷுவல் ஒன்னு இருக்கும். இந்த வாய்ஸ் ஓவர்ல போலீஸ் ஆபீசர் கேட்பாரு, ஏய் இந்த கொலையை பத்தி சொல்லுடா அப்படிம்பாரு. பார்த்திபன் கூலா, ஏங்க ஐயா நான் வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டா இல்ல ஏன் பண்ணேன்னு சொல்லட்டுமா, எதை முதல்ல சொல்லட்டும் அப்படின்னு அப்படியே பரிதாபமா சொல்லுவாரு. அப்பயே நமக்கு சிரிப்பு வந்துடும். உடனே அந்த ஆபீசர் வந்து எது வருதோ சொல்லு அப்படிம்பாரு. ஒண்ணுக்கு வருது சார் அப்படிம்பாரு. அப்ப தியேட்டரே சிரிச்சிருதுங்க. சோ அது மாரி அந்த நக்கரான சீனுக்கும் இந்த படத்துல குறைச்சல் இல்ல. இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா பார்த்திபனை வந்து மதுரை எஸ்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். மத்த படம்னா மதுரை எஸ்பிய அங்க காமிச்சு கட் பண்ணி இங்க சென்னை டிசியை காமிச்சு கட் பண்ணி பார்த்திபன் இன்வெஸ்டிகேஷன் இப்படி எடுக்கலாம். ஆனா இங்க சட்டம் பார்த்திபன் சார்ந்தவர் யாரும் காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. சோ சென்னை டிசி என்ன பண்ணுவாரு, சார் நான் வீடியோ கால் கனெக்ட் பண்றேன்னு மதுரை எஸ்பி கிட்ட பேசி அந்த வீடியோ காலை வந்து பார்த்திபன் மூஞ்சிக்கு நேரா வச்சு பேச சொல்லுவாரு. அப்ப அந்த செல்லு வந்து மதுரை எஸ்பியா மாறிடுது. மதுரை எஸ்பியோட முகம் அவர் எப்படி இருப்பாருங்கிற ஒரு இமேஜினேஷன் அந்த செல்லு மூலமா நமக்கு ஃபீல் வந்துருது. ஒரு கேரக்டரா இந்த செல்லு கூட நடிச்சிருக்கீங்க அந்த படத்துல. அப்புறம் பார்த்திபனோட அந்த நக்கலான விட்டு அதுக்கும் குறைவில்லைங்க. வாய்ஸ் ஓவர்ல டிசி கேப்பாரு, ஏண்டா நீ ஒரு கொலைகாரன் திருப்பதிக்கு போயிட்டு வந்த கேஷுவலா சொல்ற அப்படிம்பாரு. அதுக்கு பார்த்திபன் அவருக்கே உள்ள ஸ்டைல்ல, ஏன் திருப்பதி போக கூடாதா, ஒரு கொலை பண்ணாலும் சரியா பண்ணணுங்கிறதுக்காக திருப்பதி போயிட்டு வந்து பண்ண அப்படிம்பாரு. அப்ப தியேட்டரே பாத்தீங்கன்னா சிரிப்பு சத்தம் ஜாஸ்தியா இருக்கு.
இன்னொரு சுவாரஸ்யமான கான்வர்சேஷன் நல்லா இருக்கும் படத்துல. அந்த லேடி சைக்கியாட்ரிஸ்டுக்கு வந்து இவனை வந்து பார்த்திபனை வந்து அக்யூஸ்ட் தானே, பார்த்திபனை வந்து ஆராயறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பூ ஒண்ணு சொல்லுங்க அப்படிம்பாங்க. பார்த்திபன் சார் வந்து வாழைப்பூ அப்படிம்பாரு. சொல்லிட்டு இதுல இருந்து நீ என்ன நீங்க மனநிலை ஆராயறீங்க அப்படின்னு அந்த சைக்கியாட்ரிக்க பார்த்து கேட்பாரு. அந்த அம்மா நீங்க வந்து ஒரு கடினமான ஆள்னு தெரியுது, இதுல இருந்து மனங்கள் உள்ள எவ்வளவோ பூ விட்டுட்டு மனமே இல்லாத வாழைப்பூ சொல்றப்ப நீங்க ஒரு கடினமான ஆள்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவரு யார் சொன்னா வாழைப்பூக்கு மனம் இல்லைன்னு, என் ஒய்ஃப் கையால வாழைப்பூ வடை செஞ்சா எப்படி மனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்க வந்து ஓ உங்க ஒய்ஃபோட கைப்பக்குவம் அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன, எனக்கு ஒய்ஃபையே பிடிக்கும் அப்படிம்பாரு. சோ அந்த கண்டினியூஸா அந்த வசனங்கள் பார்த்திபன் பின்னி எடுத்துட்டாருங்க. உண்மையில என்ஜாயபிளா இருக்கும் அந்த சீன் எல்லாம். பார்த்திபன் சாரால மட்டும்தான் முடியும். அந்த சைக்கியாட்ரி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாரு, தலைவாணியில பஞ்சு நிறைய இருந்து தலை வச்சு படுத்தா நல்லா தூக்கம் வரும், ஆனா தலைவாணிக்கு பஞ்சுக்கு பதிலா ஒரு தங்கமா இருந்து படுத்தா எப்படி மேடம் தூக்கம் வரும் அப்படிம்பாரு. அப்பயும் பிரமாதமா இருக்கும் அந்த டைலாக் டெலிவரி. இப்ப ஹாலிவுட் எல்லாம் அகஸ்தா கிறிஸ்டின் நாவல கிரைம் நாவல படமா எடுப்பாங்க. பார்த்தா பல லொகேஷன் இருக்கும், ட்ரெயின், பீச், ரோடு, பில்டிங் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு கிரைம் நாவல நாலு செவத்துக்குள்ள ஒரு யோர் மனுஷன் பார்த்திபன்கிற ஒரு கலைஞன் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நம்ம தமிழ் மக்கள், உலக தமிழ் மக்கள் அத்தனை பேரும் அவருக்கு சல்யூட் பண்ணணும். அவர் முதல் நாள் பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து நான் காலில் விழுவேன் அப்படின்னு ஏதோ சொன்னாருன்னு சொன்னாங்க. நோ பார்த்திபன் சார், நாங்க எல்லாரும் உலக தமிழ் மக்கள் உங்களுக்கு சல்யூட் பண்ணணும். நம்ம தமிழர்கள், உலக தமிழர்கள் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து இந்த படத்தை பெரிய ஹிட் கொடுத்தாதான் பார்த்திபன் சார் மாரி புதிய சிந்தனை உள்ள கலைஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு வருவாங்க, அப்பதான் உலக சினிமா தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்கும். சோ இவ்வளவு ஒரு புதிய சிந்தனை, புதிய படைப்பு, மாறுபட்ட கோணம், இதுக்கு மே இதெல்லாம் இல்லைங்க, அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்ல தெரியல. ஒத்த சிறப்பு சைஸ் நம்பர் 7, அதுக்கு மேல என்ன வார்த்தையை போட்டு சொல்றதுன்னு தெரியல. வார்த்தைகளிலே சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு உருவாக்கம், ஒரு படைப்பு பார்த்திபன் சாரோட ஒத்த செருப்பு சைஸ் நம்பர் 7. டோன்ட் மிஸ் இட். தியேட்டர்ல போய் பார்த்து கண்டிப்பா நீங்களும் அந்த பிரமிப்பை அடையணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளாவே நான் உங்களுக்கு சொல்றேன். ரியலி இட்ஸ் எ கிரேட் 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 மூவி, ஒத்த செருப்பு சைஸ் நம்பர் 7. இதுவரையும் நம்ம ஸ்டார்ஸ் கட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.